இதுதாங்க அந்த மகாலோட ஃப்ரண்ட் ஃபேஸ். சீரியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த டாப் வரைக்கும் போயிட்டு வந்தோம். ஒவ்வொரு ஃப்ளோராக பார்த்தோம், ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ளோர். அதை பார்த்தீங்கன்னா அது மொத்தம் வந்து 5-story பில்டிங்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் மட்டும்தான் 5-story, உள்ளே பார்த்தீங்கன்னா 5-story கிடையாது. உள்ளே வந்து ஸ்ட்ரக்சர் வேறு மாதிரி இருந்தது. பட் பால்கனி அப்படின்னு பார்க்கும்போது அது 5-story பால்கனி இருந்துருக்கு. ஸோ நெக்ஸ்ட் அது அந்த பேலஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வரைக்கும் முடியுது. அது அங்கே இருக்குது பார்த்திங்கன்னா அது வரைக்கும் அந்த மஹால். தமிழ் மக்களே, இப்போ நம்ம ஜெய்ப்பூரில் இருக்க ஹவா மஹாலோட என்ட்ரன்ஸ் தான் இருக்கும். இதுதான் ஹவா மஹால் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இது உள்ளே போகிற என்ட்ரன்ஸு. இது சரௌண்டிங்ஸை பார்த்தீங்கன்னா இதோட டூம்லாம் வேறு லெவல் கன்ஸ்ட்ரக்ஷனு. அங்கே நீங்கள் தூரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மவுண்டெயின் மேலே அங்கே ஒரு கோட்டை இருக்குது, அதுக்கப்புறம் ஜெயின் டெம்பிள் இருக்குது. இந்த டூம் எல்லா பில்டிங்குமே இதே சேம் கலரு, நோ சேஞ்சஸ்ஸு. வாங்க நம்ம உள்ளே போகலாம். இப்போ ஹவா மஹால் என்ட்ரன்ஸு. ஸோ இங்கே வந்து எவ்வளோ என்ட்ரி கேட்க போகிறாங்கன்னு தெரியல. ஸ்டார்டிங்கில் ஜெய்ப்பூரில் நாங்கள் ஆட்டோவுக்கு பேசினோம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஹவா மஹாலுக்கு 20 rupees சொன்னாங்க, ஜெய்ப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. ஸோ அவங்க சொன்னது 20 rupees, நானும் 20 rupees தான் சரின்னு சொல்லிட்டு ஏறினேன். நாங்கள் விசாரித்தேன் எவ்வளோன்னு சொல்லிட்டு, அப்பயும் 20 rupees தான் சொன்னேன், 20 rupees தான் சொன்னாங்க. இப்போ இறங்கும்போது 30 rupees கேட்குறாங்க. ஓகே, நம்ம ஊரில் யாராவது வரும்போது நம்ம ஊர் ஆட்டக்காரங்களும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்க, நான் நேரடியாக பார்த்துருக்கேன். ஸோ யாரையும் தப்பு சொல்ல முடியாது, நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் கேட்டுக்கோங்க எவ்வளோன்னு சொல்லிவிட்டு. இன்றைக்கி எனக்கு 30 rupees ஒரு டிக்கெட்டுன்றது, வேறு யாருக்காவது 50 rupees கூட சொல்லிவிடுவாங்க தெரியாதவங்க. லேடிஸ் வந்தாங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஸோ நாங்கள் ஹவா மஹால் வந்துட்டோம், உள்ளே என்ட்ரு ஆகிட்டு டிக்கெட் வாங்குறோம். டிக்கெட் வாங்குறதுக்கு அங்கே ஒரு பெரிய க்யூ நிற்குது. நேர்களே வணக்கம், நம்ம இப்போது ஹவா மஹால் உள்ளே என்ட்ராகிறோம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஹவா மஹால். ஸோ 50 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ இங்கே ஜெய்ப்பூரில் மட்டும் 8 வந்து மால் இருக்குது. அந்த 8 மாலுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே சிங்கிள் டிக்கெட் தராங்க, 400 rupees, 2 days வேலிடிட்டி. அதுக்கான டீட்டெயில்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு போடுறேன். ஸோ வந்து 2 நாளில் உங்களால் 8 mall பார்க்க முடியும்னா அது உங்களுக்கு பெஸ்ட்டு. ஏன்னா எந்த மாலில் போனாலும் உங்களுக்கு வந்து டிக்கெட் எடுக்கணும் அவசியம் இல்லை. சாரி சார், நோ நீட், தேங்க்ஸ். ஸோ நாங்கள் அந்த மாதிரி எடுக்கலை, பட் 8 mall எங்களால் பார்க்க முடியுமான்னு தெரியல 2 நாளில். ஸோ அதனால் அது வேஸ்ட்டு தான் அது எங்களுக்கு. அதனால் ஒரு டிக்கெட் மட்டும் எடுத்துருக்கோம். இங்கே கைடு இருக்காங்க, கைடுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. 1-4% 200 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. அந்த டீட்டெயில்ஸும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து ஒரு கைடு கேட்டாங்க, பட் கண்டிப்பாக அவங்க சொல்கிறது நமக்கு புரியாது. ஸோ ஓல்டேஜ் பீப்புளுக்கு இங்கே வீல் சேரும் அவைலபிள். ஸோ அந்த அமெனிட்டிஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இது வந்து ஒரு ஒரு மன்னர், அந்த காலத்தோட மன்னர், அவங்களுடைய மஹால் தான் இது. On your faith, on your dreams, on your mind, on your health, yeah. You gotta work, never tell. இதுல என்ன மாதிரி ரூம் கூட தெரியல. வாவ், பாருங்க இந்த விண்டோ பாருங்க. அதை விட சின்னது இந்த விண்டோ வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க.
கட்டு கம்பி போட்டு கட்டியிருக்காங்க ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு. எல்லோரும் வந்து ஓப்பன் பண்ணாங்கன்னா விண்டோ வந்து கையோடு வந்துடும். ஸோ இது எல்லாமே வென்டிலேஷனுக்காக பண்ணியிருக்குது. எல்லாமே சின்ன சின்ன மைன்யூட் ஒர்க்கு. கண்டிப்பாக இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் இது. இது போய் நில்லப்படா, என் தம்பி போய் உள்ளே நிற்கிறான், அவ்வளோதான் அது பிளேஸு. அதுக்கு ஒரு அதை பார்க்குறதுக்கு அது ஒரு விண்டோ. இதெல்லாம் யார் பார்க்குறதுக்குன்னு தெரியல. ராஜாங்களுக்கு நிறைய பொண்டாட்டியும் அவங்களுக்கு அந்த நிறைய குழந்தைங்களும் இருக்கும் போல், அதனால தான் ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு விண்டோ கொடுத்துட்டாங்க போல. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரத் மந்திர். இங்கேருந்து ஆப்போசிட் ஒரு கோயில் தெரியும் போல், அதனால தான் இங்கே வந்து அந்த நேம் போட்டிருக்காங்க சரத் மந்திர். மந்திர்னா கோயில். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு விண்டோ இருக்குது, இந்த விண்டோவும் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யூ கேன் சி அது வே டு எக்ஸிட். ஸோ கடைசியாக நம்ம போய்க்கலாம். சாரி, கேஃபிட்டேரியா இதுக்கும் நம்ம கடைசியாக வரலாம். ஸோ இப்போ நம்ம ஃபோர்ட்டுக்கு மேலே போகலாம். ஃபோர்ட்டுக்கு மேலே போகிறது. ஸோ இந்த ஸ்டெப்ஸு வந்து பார்த்திங்கன்னா ரேம்ப் ஸ்டெப்பு. ஸோ இது வந்து இப்போ ரீசெண்டாக மாடிஃபிகேஷன் பண்ணதா இல்லை வந்து ஆல்ரெடி இப்படி தான் இருந்து தான் தெரில. கண்டிப்பாக அப்போல்லாம் ரேம்ப் கட்டியிருப்பாங்களான்னு டவுட் இருக்குது. ஒரு பெரிய காரிடார், ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து அது பெரிய காரிடார். அதுதான் கண்டிப்பாக இந்த ராஜாவுக்கு கரைய நிறைய வைஃப் இருக்கும். அந்த வைஃபுக்கு ஆளுக்கு அஞ்சு அஞ்சு பெத்து போட்டிருப்பாங்க. நம்ம பசங்களெல்லாம் இங்கே விட்டாங்கன்னா மொட்டை மட்டிலே கிரிக்கெட் ஆடுவாங்க. அது நம்ம வந்து என்ட்ரன்ஸ் தான் அது. இது பாருங்க நல்ல ஒரு ஒர்க்கு. இந்த இடத்துக்கு பாருங்கள், இந்த பால்கனிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 11 டோர் இருக்குது. ரொம்ப போர் அடிச்சிருக்கும் போல் அவங்களுக்கு. சரி, ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு பண்ணியிருக்காங்க போல். கிரியேட்டிவிட்டி அட் த கோர் அப்படின்னு. ஆனால் கிரியேட்டிவிட்டி அட் த போர். போர் அடிச்சனாலும் அந்த கிரியேட்டிவிட்டி இது. ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க அந்த மவுண்டெயினில் தெரியுது பாருங்க, அதுக்கு மேலே ஒரு ஃபோர்ட்டு. அதுவும் நம்ம போகலாம். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற லான். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வந்து தன் மகாராணி அவங்களாம் வந்து வேடிக்கை பார்க்குற ஒரு இடமா இருக்கும், பால்கனியாக இருக்கும். ரொம்ப க்ளோஸ்டு, அவங்க ஃபேஸ் மட்டும் தான் தெரியும், மற்றதெல்லாம் யாரும் தெரியக்கூடாது. யார் இருக்கான்னு தெரியக்கூடாதுக்காகவே இந்த மாதிரி வந்து பால்கனி அண்டு விண்டோ வச்சுருக்காங்க போல். ஸோ இது வந்து குட்டி யுவராணிக்கு, அது வந்து மேலே மகாராணிக்கு. ஸோ யுவராணிக்கு மகாராணி, யுவராஜன் மகாராஜன் ரெண்டு பேருக்கும் சேர்த்து வச்சுருக்காங்க போல். அவங்களால சேர் போட்டு பார்க்க முடியாது, அதனால் வந்து கிச்சு கீழே வந்து பார்க்குறாங்க. நான் சொன்னல உங்களுக்கு யுவராஜன் யுவராணி அவங்க ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு விண்டோ, மேலே வந்து பெரியவங்களுக்கான விண்டோ. ஸோ சின்ன பசங்களாம் இங்கே கீழே பார்த்துக்கலாம், பெரியவங்களாம் மேலே பார்க்கலாம்.
இதெல்லாமே அப்போவே இந்த கலர் கிளாஸில் வச்சு பண்ணுது. உள்ளே யாரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே பேரிகேட் போட்டிருக்காங்க. ஏன்னா அது கிளாஸு கண்டிப்பாக உடைச்சிருவாங்க, சும்மா இருக்க மாட்டாங்க நம்ம ஆளுங்க. நம்ம திருமண நாயக்கரோட மண்டபத்தை எந்த பார்த்து எந்த அளவுக்கு வேப்பாக இருக்கோ அந்தளவுக்கு வேப்பாக இருக்குது இந்த மண்டபமும், அந்தளவுக்கு ஒர்க் இருக்குது. திருமண நாயக்கரோட மண்டபம் வந்து ஈக்குவல் எதுவும் இல்லைன்னு சொல்லுவோம், பட் இதுவும் அந்த அளவுக்கு தான் இருக்குது. நல்லா பிரமிப்பாக கட்டியிருக்காங்க. இங்கே ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, என்னன்னு போய் பார்ப்போம். இந்த ஸ்டெப்ஸில் போயிட்டு இருப்போம். இந்த மாலுங்க நல்லாவே பண்ணுவானுங்க, இந்த பாருங்க. இந்த மாலுன்னு சொல்கிற தமிழர்கள் இல்லை, மொத்தமாக இந்தியர்கள். ஸோ இது இந்த வேலையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்தியர்கள் நல்லாவே பண்ணுவாங்க. நம்மளும் நானும் இந்தியன் தான், இந்தியர்களை போய் தப்பாக பேசுறதான்னு சொல்லாதீங்க. இந்த ஜன்னலை எண்ணி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆயிரும் போல், அந்தளவுக்கு அவ்வளோ விண்டோஸ் இருக்குது. டாப் ஃப்ளோர் ஆஃப் தி ஹவா மஹால். இது ஏறி வர்றதுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இது ஏறி வர இடம் இது தான். ஸோ ஒருத்தர் தான் ஏறி வர முடியும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு மவுண்டெயின், அந்த மவுண்டெயின் மேலே ஒரு ஃபோர்ட் இருக்குது. ஐ மீன் பேலஸ் ஃபோர்ட் மஹால் வாட் எவர் இட் மேபி. அது எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம கிரேட் வால் ஆஃப் சைனா இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகி அப்படியே வந்து அந்த ஃபோர்ட்டுக்கு போகுது. இந்த ஃபோர்ட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இங்கே இங்கே மவுண்டெயின் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா, இங்கே ஸ்டார்ட் ஆகிடு. அது மவுண்டெயின் இருக்குது பாருங்க, அது வரைக்குமே வந்து இருக்குது ஸ்டெப்ஸு. ஸோ இதுதான் வந்து ஹவா மஹால். ஸோ எவ்வளோ பெரிய ஜமீன்தார் மன்னராக இருந்தால் இந்த மாதிரி ஒரு கோட்டையை கட்டிட்டு போகிறாரு. சீரியஸ்லி வந்து இவ்வளோ தூரம் மேலே வந்ததுக்கு ஒரு ஸ்பெக்டாக்குலர் வியூ. இந்த மாதிரி வியூ வந்து பார்க்குறது ரொம்ப அபூர்வம். ராஜஸ்தான் வந்தீங்கன்னா ஜெய்ப்பூர் கம்பல்சரி விசிட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு வியூ வந்து நம்ம சவுத் இந்தியாவில் கிடைக்குமான்றது தெரியாது. அப்படி ஒரு வியூ. அந்த மவுண்டெயினை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த மவுண்டெயின் வந்து பாதி உடைச்சிருக்காங்க. அந்த பில்டிங் கட்டும்போது நல்லா தெரியுது, உடைச்ச ஒரு சுவடு தெரியுது. ஸோ டாப் வியூ. இதுக்கு மேலே அந்த கோட்டை கிடையாது. இதுதான் நம்ம கோயில் கலசம் மாதிரி, இதுதான் இந்த டாப் கோபுரத்தோட கலசம். எனக்கு இந்த மஹாலை விட அந்த மலை மேலே இருக்கிற மஹால் தான் வந்து ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. சீரியஸ்லி ஒரு கிரேட் வால் ஆஃப் சைனாவோட ஸ்டெப்ஸ் மாதிரி தான் போகுது. கிட்டத்தட்ட அந்த ஸ்டெப்ஸ் வந்து என்னோட கணிப்பு படி அசம்ஷனில் பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு மேலே போகுது. அது 1.5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். அதுக்கு மேலே ஏறினீங்கன்னா பிளைன் சர்ஃபேஸில் மஹால் இருக்குது, ஐ மீன் ஃபோர்ட்டு. அதுக்கு கீழே இறங்குறது அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது, இதுக்கு பின்னாடி இருக்குது. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிரேட் வால் ஆஃப் சைனா ஒரு ஸ்டெப்ஸ் மாதிரி தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது சைனாவோட இது பார்க்குற மாதிரி தான் இருக்குது. நான் சைனாக்கு போனதில்லை, பட் டிவியில் பார்த்துருக்கேன். நம்ம பார்த்த டாப் வியூவோட சைட் வியூ இது. ஸோ இது பாருங்கள், ஜெய்ப்பூர் சிட்டி. அந்த மவுண்டெயின் தாங்க நல்ல சுத்தமாக இது முடியல. இப்போ வரைக்குமே அந்த மவுண்டெயினில் இருக்கிற ஃபோர்ட்டுக்கு போகணுன்னு ஆசையாக இருக்குது. அதுக்கு நான் நெக்ஸ்ட்டு வீடியோ போடுறேன் அந்த மவுண்டெயினுக்கு, கண்டிப்பாக பாருங்கள். சீரியஸ்லி ஒரு அதுவும் இப்போ இருக்கிற விண்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மிஸ்ட் அண்ட் ஃபாகு, ஊட்டி கொடைக்கானல் இருக்கிற ஃபாகு அப்படியே இருக்குது. நான் திருப்புறதுலாம் பார்த்தீங்கன்னா மவுண்டெயின், அந்த மவுண்டெயின் மேலே ஃபோர்ட் இருந்துகிட்டே இருக்குது. பக்கத்து மவுண்டெயினில் ஒரு ஃபோர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ட், அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்ட். எத்தனை ஃபோர்ட் கட்டியிருக்காங்க, சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு மீடியம் சைஸுன்னு மவுண்டெயின்லேயே விளையாடிருக்காங்க இவங்க. நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மவுண்டெயினில் கோயில் கட்டுவாங்க, திருவண்ணாமலை பர்வதமலை அந்த மாதிரி சொல்லிட்டு கோயில் கட்டுவாங்க. இவங்க வந்து கோயில் கட்டலை, இவங்க வந்து பேலஸ் கட்டியிருக்காங்க. ஸோ இதே பேலஸை ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி யோசிச்சு பாருங்கள் எப்படி இருக்கும்னு. மகாராஜா மகாராணிலாம் வந்திருப்பாங்க. ரோட்டில் வந்து ஒரு சைக்கிள் கூட போயிருக்காது, மாட்டு வண்டி கட்ட வண்டி அதுதான் போயிருக்கோம். இங்கே இருக்கிற மகாராணி அந்த யுவராணிகள்லாம் வந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அந்த விண்டோவில் பார்த்துருப்பாங்க. காத்தாடி எவ்வளோ வராங்க
காத்தாடி வந்து எல்லா சீசன்லையும் இங்கே விடுவாங்க போல். காத்தாடிக்கு ரொம்ப ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத் அகமதாபாத். நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா சோகாபேட் மின்ட்டு வண்ணாரப்பேட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் காத்தாடிக்கு. இப்போ வந்து நிறைய ஆக்சிடென்ட் ஆகிறதுனால காத்தாடி பேன் பண்ணிட்டாங்க நம்ம ஊரில். ஈவன் நானே எங்கள் அண்ணாலாம் சின்ன வயசுல ரொம்ப காத்தாடி விடுவோம். இந்த பக்கம் பாருங்க, இங்கேயும் நான் திருப்புறேன், இங்கேயும் ஒரு சின்ன ஃபோர்ட் இருக்குது. நான் திரும்புறதுலாம் ஒரு ஃபோர்ட் இருக்குது, நான் இன்னொரு காமிக்கிறேன் பாருங்க. அகெயின் இன்னொரு ஃபோர்ட் போகலாம், அதே இன்னொரு மவுண்டெயின். இந்த பக்கம் வரேன், எங்களை சுற்றி 360 டிகிரி மலை தான் இருக்குது, கம்ப்ளீட்லி 360 டிகிரி. அதில் அந்த 360 பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்டிகுலர் பிளேஸ் மட்டும்தான் மலை இல்லை, அத்தனை மலையிலையும் கட்டி வச்சுருக்காங்க. என்னால் ஜூம் பண்ணி காமிக்க முடியல, வெரி சாரி.